ஆர்கே நகர் தொகுதி பாஜக வேட்பாளர் கங்கை அமரனை அந்த கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிமுகம் செய்து வைத்தார். சென்னை தீநகரில் கட்சியின் தலைமை அலுவலகமான கமாலயத்தில் நடைபெற்ற இந்த அறிமுக நிகழ்ச்சியின் போது செய்தியாளரிடம் பேசிய தமிழிசை, ஆர்கே நகர் தொகுதிக்கு கங்கை அமரன் சரியான தேர்வு என்றும் அவரை மக்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அவர்களும் அதற்கு ஆணையிட்டு இருக்கலாம். ஆக முதல்வர் அவர்களின் உயிரிழப்பை வைத்து அவர்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நன்றாக தெரிகிறது. அவர்களின் உறவினரை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். என்னென்றால் முதலமைச்சரின் தாக்கம், முன்னாள் முதலமைச்சரின் தாக்கம் எந்த விதத்திலும் அவரிடம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்னை பொறுத்தமட்டில் தீவிரமாக களத்தில் இருக்கிறார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் ஏதோ இந்த தேர்தலை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அதனால் இன்று தீவிரமாக களத்தில் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இன்றைய ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் எதிர்த்து போராடி வெற்றி பெறும். இதனைத் தொடர்ந்து பேசிய கங்கை அமரன், கலை இலக்கியத்துறையில் பணியாற்றிய தமக்கு மக்கள் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்ததை பெருமையாக நினைப்பதாக கூறினார். தமிழகத்தில் பாஜகவின் எழுச்சி தொடங்கிவிட்டதாகவும் அதற்கான தொடக்கமா ஆர்கே நகர் தேர்தலில் தான் வெற்றி பெறப் போவதாகவும் கங்கை அமரன் தெரிவித்தார். தொண்டர்கள் மத்தியிலிருந்தும் எனக்கு வந்து மிகச்சிறந்த ஆதரவான வார்த்தைகளை, நாங்கள் புரட்டு வரோம், நாங்கள் 20 பேர் வரோம், நாங்கள் 30 பேர் வரோம், நாங்கள் 40 பேர் வரோம்னு, இது எங்களது கடமையாகிவிட்டது. கடமைன்னு சொன்னால் நிச்சயமாக மக்கள் மத்தியிலே நாங்கள் மேலெழுந்து வந்து சட்டசபையில் உட்கார வரைக்கும் இந்த போராட்டம் நாடகம் போராட்டம் இருந்தாலும் இது வந்து நல்லதை நிரூபிப்பதற்கான ஒரு விஷயம் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கைக்காகத்தான் நானும் காத்துக்கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக நடக்கும். தெய்வத்தின் அருளால் நன்றி.